ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரச சாதம் சாம்பார் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வந்து அந்த வெடிக்காமல் வீரல் விடாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வரும். டேபிள் சால்ட்டு தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு ஸ்பூன் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-10 நிமிஷம் வேக வச்சா போதும், சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அடுத்ததாக 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை அதாவது தனியா, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கடைசியாக 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு வறுத்துக்குங்க, கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த மசாலா பொடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுங்க, நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தக்காளி விழுது அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. மூடி வச்சுருங்க, கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இது. அதுக்குள்ளே நம்ம முட்டை வெந்துடுச்சு, இதை வந்து தண்ணி மாற்றிட்டு அதனுடைய தோலை வந்து இந்த மாதிரி அழகாக எட்டெடுக்க வேண்டியதான். எடுத்ததுக்கப்புறமா கத்தியை பயன்படுத்தி ஈவனாக அழகாக கட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்தோம்ல முட்டை அதை வந்து மேலே இந்த மாதிரி, அதாவது அந்த மஞ்சள் கரு வந்து உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி வச்சுருங்க. லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. மேலே கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். அந்த ஓரங்கள் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அப்படியே அந்த வெங்காயத்தோடய சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை நம்ம லைட்டாக அப்படி மேலே எடுத்து போட்டு விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவை அந்த முட்டை நல்லா இழுத்துட்டு நல்ல ஒரு வாசனையாக மிளகு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பரான மிளகு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், இல்லைனா வந்து சைட் டிஷ்ஷாக சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.